ஆசிய கோப்பை டி20 தொடர் வருகிற 27ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற உள்ள தொடருக்கான போட்டிகள் துபாய் மற்றும் ஷார்ஜா மைதானங்களில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இதற்கான ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி குறித்த விவரங்கள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி இத்தொடரில் இந்திய அணி விளையாடும் முதல் போட்டியாக ஆகஸ்ட் 28ஆம் தேதி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாட உள்ளது. இதனால் இந்த போட்டிக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் தற்போது வெளியான தகவல் என்னவென்றால், அதாவது இத்தொடருக்கு தயாராகும் வகையில் ரோஹித் சர்மா மற்றும் அணி வீரர்கள் அனைவரும் வருகின்ற 20ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு வந்து சேர வேண்டும் என அழைக்கப்பட்டுள்ளது. அங்கு அவர்களுக்கு பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் தலைமையில் சிறிய ஃபிட்னஸ் கேம்ப் நடத்தப்பட உள்ளதாம். இந்த ஃபிட்னஸ் டெஸ்டை முடித்துவிட்டு இந்திய அணி வீரர்கள் 23ஆம் தேதி UAE செல்கின்றனர். மேலும் அங்கு செல்லும் இந்திய அணி அங்கும் வலைபயிற்சி கேம்ப் ஒன்றை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த தகவல்களை இன்சைட் ஸ்போர்ட்ஸ் இணையதளம் வெளியிட்டுள்ளது. மேலும் ஜிம்பாவே தொடரில் விளையாடி வரும் இந்திய அணி வீரர்கள், அதே நேரத்தில் ஆசிய கோப்பை தொடருக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய அணி வீரர்கள் ஜிம்பாவே தொடரை முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக UAE வந்து சேர்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.